பேராசிரியர் அருணன், இப்போ சட்டவிரோதமாக வன்முறையை தூண்டும் விதமாக இருந்தால் இந்த தேச துரோக வழக்கை பதிவு செய்யலாம் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இது அரசியல் படிவாங்கள், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள் மீது ஏவப்படும் ஒரு கருவியாக தேச துரோக பிரிவுன்னு ரொம்ப சுருக்கி பார்க்கப்படுதா? நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துலேருந்து அரசியல் படிவாங்கள் அப்படின்னு ரொம்ப சுருக்கி பார்க்கப்படுதா இந்த பிரிவு? தம்பி தமிழரசன், இந்த பிரிவை 124A பிரிவை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு. தனது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேச்சுரிமையை, எழுத்துரிமையை, இந்தியர்களின் பேச்சுரிமையை, எழுத்துரிமையை பறிக்கிற வகையில இந்த கொடுஞ்சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுவும் 1890களில். ஏன்னா அப்பதான் வந்து சுதந்திர உணர்வு என்பது வருது, அது வீறு கொண்டு எழும் என்பது அவங்க அப்பவே உணர்ந்து இதை கொண்டாந்துட்டாங்க. அப்ப திலகர் யுகம் என சொல்லப்படுகிற அந்த திலகர் யுகத்திலேயே இந்த அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் வருது. அவர் மீது இந்த தேச துரோக வழக்கு பாய்ந்தது, போட்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். திலகர் யுகத்துக்கு பிறகு காந்தி மகானுடைய யுகம், சுதந்திர போராட்டத்துல மகாத்மா காந்தி மீதும் இந்த சட்டம் பாய்ந்தது. என்னன்னா, இவங்கெல்லாம் தேச துரோகம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பேச்சாலும் எழுத்தாலும். இப்ப அந்த சட்டப்பிரிவு அதுல அன்றைக்கு இருந்தது அப்படியே ஒரு சில மாறுதல்கள் தவிர, அது என்னன்னா தன்னுடைய பேச்சு, நான் அதை அப்படி தமிழ்ல சொல்றேன், தன்னுடைய பேச்சாலோ எழுத்தாலோ அரசாங்கத்தின் மீது வெறுப்பையோ அல்லது அவமதிப்பையோ அல்லது அதிருப்தியையோ தூண்டினால் அதுதான் இந்த குற்றம். அதை நம்ம செடிசன் தேச துரோகங்கிறோம். நான் அதிருப்திங்கிற வார்த்தைன்னா உங்களுக்கு கூட சந்தேகம் இருக்கலாம், அப்படிலாம் இருக்குமான்னு. ஆமா, வந்து டிஸ்அஃபெக்ஷன் என்றது ஆங்கிலத்தில் இருக்கு. ஹேட்ரட் கூடாது, கண்டெம்ட் கூடாது, டிஸ்அஃபெக்ஷன் கூடாது. எதன் மீது? டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட். இது என்னங்க கொடுமை? இது இது வந்து தேச துரோக சட்டம் இல்ல, அரசு விரோத சட்டம். அரசு அரசை பாதுகாப்பதற்கான சட்டம். நீங்க அரசுக்கு விரோதமாக பேசினால் எழுதினாலே, ஏன்னா அரசின் மீது அதிருப்தியை உருவாக்க கூடாது, அரசின் மீது வெறுப்பை உருவாக்க கூடாது, அரசை அவமதிக்க கூடாது. ஆனா இந்த அரசு எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொறுத்து கொள்ளணும்னு அர்த்தமா? இது பேர் என்ன, ஜனநாயகம்? இந்த இப்ப உதாரணமாக தேர்தல் பிரச்சார உரை வச்சுக்கங்களை யோசிச்சு பாருங்களே. ஒரு அரசாங்கம் இருக்கு, இந்த அரசாங்கத்தை நாங்க மாத்தருமியா அப்படின்னா, அந்த அரசாங்கம் என்னென்ன தப்பு பண்ணிச்சு என்று மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய், இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்கனவே மக்களிடம் அதிருப்தி இருக்கும், எதிர்கட்சிகளுக்கு அதிருப்தி இருக்கும், இந்த அதிருப்தியெல்லாம் எடுத்து சொன்னா தானே இந்த அரசாங்கத்தை தேர்தலில் மாத்த முடியும். நாட்டின் உறுதித்தன்மை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாதா? நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை இந்த மாதிரி செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? இல்ல தம்பி, அதெல்லாம் இதுல இல்ல. இப்ப வந்து என்றான் போயிட்டு போனால ஒரு வழக்கு, அந்த வழக்கு தீர்ப்புலதான் இந்த சட்டத்தை, இந்த சட்டப்பிரிவை அங்கீகரிக்கும் போது அப்ப அவங்களுக்கு சிக்கல் வந்துச்சு. டிஸ்அஃபெக்ஷன்னா என்ன அர்த்தம் போடுறது, என்ன விளக்கம் சொல்றது, இதையா அதிருப்தி? அப்ப அரசாங்கத்தின் மீது அதிருப்தியே வரக்கூடாதுன்னா அது எப்படி? அப்ப எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்கு? அப்ப மக்களுக்கு அதிருப்தி வராதா? பிறகு ஏன் தேர்தல் நடத்துறீங்க? இந்த பிரச்சனை வரும் என்பதற்காக சில பல விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த சட்டத்துல ஏற்றப்படல, மறந்துடாதீங்க. அதனாலதான் ராம் சொல்லிட்டு போனாரு, அந்த விளக்கங்கள் எல்லாம் போலீஸ்காரங்களுக்கே தெரியாது. போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவங்களை பொறுத்தவரையில் என்ன, இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பை வளர்க்குது இந்த பேச்சு, இந்த எழுத்து. இந்த அரசாங்கத்தின் மீது அவமதிப்பு செய்து இந்த பேச்சு எழுத்து. இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தியை உருவாக்குது இவருடைய பேச்சு எழுத்து. ஆகவே 124A இன் கீழ் வழக்கு. இது என்ன, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இந்த பிரிவுக்கு என்ன தண்டனை இருந்து தெரியுமா? டிரான்ஸ்போர்டேஷன் எனப்படுகிற நாட்டை விட்டே வெளியேற்றுகிறது இருந்துச்சு. பிறகு அதை மாத்தி நாடு சுதந்திரம் பண்ண பிறகு செஞ்ச திருத்தம் என்னன்னா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வார்த்தப்பட்டிருக்கு, ஆயுள் தண்டனை உள்ளிட்ட. அப்ப 3 ஆண்டு சிறை தண்டனை தண்டத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். அரசாங்கத்தை எடுத்து பேசினீங்கன்னா எழுதினீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ஆகவேதான் சொல்ல வர, நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
அதாவது அரசை எதிர்ப்பது வேறு தேசத்தை எதிர்ப்பது வேறு. சரி, இப்ப பாஜக மட்டும் இதை செய்தா, காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போது இந்த சட்டம் தவறா கையாளப்பட்டிருக்கு. உங்க தோழமை கட்சி தான் இப்ப காங்கிரஸ் கட்சி, அவங்க தரப்புலயும் அப்படிதான கையாளப்பட்டிருக்கு. நீங்களே 2004-09 கூட்டணியில வெளியில இருந்து ஆதரிச்ச ஒரு அரசாங்கம் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம். இப்ப பாஜக மீது மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு அழுத்தம், ரொம்ப அதிகமான ஒரு விமர்சன பார்வை இந்த சட்டப்பிரிவின் கீழே வைக்கிறீங்களா நீங்க? இல்லங்க, காங்கிரஸ் அப்படித்தான் நடந்து கொண்டது என்று ராம் சொன்னதை நான் வந்து வழிமொழிகிறேன். அதுதானே உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. அதோட ஒரு அருமையான வாக்கியத்தை சொன்னார்ல, நான் நீங்க சொன்ன மாதிரியே சொல்றேன். நாங்கெல்லாம் எப்பொழுதே இதை ஏத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க தான் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க. யார் காலத்துல இருந்து எப்படி திலகர் பெருமானும் காந்தியும் பாதிக்கப்பட்டாங்களோ அதே போல கம்யூனிஸ்டுகள் பாதிக்கப்பட்டாங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியினால, இத்தகைய சட்டங்களினால. அதுக்கு பிறகு நாங்களும் பாதிக்கப்பட்டோம் காங்கிரஸ் ஆட்சியிலும், இப்பவும் பாதிக்கப்படுகிறோம் முற்போக்காளர்கள் பாஜக ஆட்சியில. அப்ப நாங்க அன்னையிலிருந்து சொல்லிட்டு வர்றோம் இதை ரத்து பண்ணணும் இந்த பிரிவை. அத காங்கிரஸ் கேட்கல, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இன்றைக்கு நீங்க காங்கிரஸ் சேர்த்து தானே பாஜக வந்திருக்கு. இப்ப தனி பெரும்பான்மையோடு காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கொண்டு வரணுங்கிறீங்க. காங்கிரஸ் பண்ண தப்பு இப்ப மேற்கோள் காட்டுவது என்ன நியாயம்? இப்ப நீங்களாவது பாஜகவை செஞ்சிருக்கலாம்ல, செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்ப ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சோக்காடு தேச துரோக வழக்குகள்ல 96% 2014 பிறகு போடப்பட்டவை அப்படிங்கிறாரு. அதாவது மோடி ஆட்சியில 405 பேர் மீது மோடி ஆட்சி இந்த தேச துரோக வழக்கு பிரிவை வீசி இருக்கு, அவங்க மீது போட்டிருக்குது. ஆகவே இவங்க அதை ரொம்ப தாராளமா பயன்படுத்துறாங்க. தம்பி, நீங்க சுட்டி காண்பித்தது போல 2019 நாங்க வந்து இதை வந்து இந்த பிரிவை ரத்து பண்ண மாட்டோம் என்பதுதானே மோடி அரசு பாஜக அரசு நிலைப்பாடா இருந்துச்சு. இப்ப வந்து நாங்க மறுபரிசீலனை என்று ஏன் சொன்னாங்கன்னா, கோர்ட்டுடைய மூட பார்த்து, அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து, ஏன்னா இத வழக்க தொடுத்த மிக முக்கியமான அம்சம் அரசியல்வாதிகள் மீது மட்டுமல்ல பத்திரிகையாளர் மீது வந்து எடிட்டர்ஸ் கில்டு தானுங்க இது முக்கியமாக இந்த வழக்க தொடுத்திருக்கு இல்லைங்களா தம்பி? ஆமா, இப்ப அவங்க அதை வரவேற்றாங்க, இப்பதான் பாத்துட்டு வர்றேன். அப்ப எடிட்டர்ஸ் கில்டு என்கிற பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்களுடைய சங்கம், ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு, அவங்க எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக அதனுடைய கோட்பாட்டுக்கு எதிராக எழுதினால் அது தேச துரோகம் என்று இந்த பதிவின் கீழ் வழக்கு பதிய போகிற ஆபத்து இருக்குது. அப்புறம் தண்டனை கொடுத்தா அது ஆயுள் தண்டனை வரைக்கும் போலாம் 3 ஆண்டுகள்ல இருந்துன்னா. ஆகவே அவங்க வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கின் அடிப்படையில் தான் பிரதானமாக இன்றைக்கு இது